ஒரு 10-year-old புவர் கிட்னால உருவாக்கப்பட்ட, அதுவும் இன்னைக்கு 77.14 பில்லியன் டாலர்ஸில் மற்ற பிராண்டெல்லாம் தாண்டி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய, மற்ற பீப்புள்ஸுக்கு பொதுவாக ஒரு லக்ஸுரியஸ் ட்ரீம் கார்னா அந்த கார் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட நேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவர் கிரியேட் பண்ண காலகட்டங்களில் அந்த செகண்ட் வேர்ல்டு வரப்ப அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளையும் அது எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் திவ்யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இத்தாலியில் ஒரு ஸ்மால் ஒர்க் ஷாப் ஓனரோட பையன் என்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனை அவங்க அப்பா நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக ரேஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேஸ்னால் வந்து அங்கே வந்து கார் ரேஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ரேஸ்லாம் இத்தாலியில் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்துருக்கப்ப அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. எப்படி அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார் வந்து எப்படி வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது, அந்த கோலை எப்படி சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறான். அண்ட் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க அப்பா ஒரு ஒர்க் ஷாப் தானே வச்சுருக்காங்க, அதுலேயும் அவன் நிறைய கற்றுக்கிறான். அவரோட 16வது வயசில் என்ன ஆகுதுன்னா, இத்தாலியில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க போகிற காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னா, இத்தாலியில் ஒரு ஃப்ளூ ஒரு பெரிய ஒரு ஃபீவராக உருவாகுது. ஸோ இதில் அவரோட அப்பாவையும் அவரோட அண்ணனையும் அவர் இழந்துடுறாரு. ஸோ இழந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் அவர் எது கார் மேலே இருந்த பேஷனையோ இல்லை அந்த மோட்டார்ஸ் மேலே இருந்த அதிகமான கிரேஸையும் அவர் விடவே இல்லை. ஸோ தொடர்ந்து அதை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. 1918 அவருக்கு கரெக்டாக 22 வயசு ஆகுது. ஸோ இந்த வயசில் அவர் என்ன பண்ணுறாருனா, ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லக்ஸுரியஸான ஒரு கார் உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து மார்க்கெட்டிங்காக என்ஜோ வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு, சேல்ஸ்லையும் மார்க்கெட்டிங்லையும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்ஜோ போகிறாரு. இதனால் அவர் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாரு அந்த ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு. ஸோ இதனால் அவர் நிறைய ப்ரொமோஷன் ஆகி சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், டீம் லீடிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அச்சீவ் பண்ணுறாரு என்ஜோ. ஸோ ஆல்ஃபாவில் இருந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ஜோவால் நிறைய விஷயங்கள் பெருசாக அந்த ஆல்ஃபா கம்பெனி வந்து நிறைய க்ரூம் ஆச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் புதுசு புதுசாக நிறைய காரை வந்து கொண்டு வந்தாங்க, மார்க்கெட்டிங்கில் அது பெரிய லீடிங்காக கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ஜோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது தனியாக ஒரு காரை கம்பெனியை உருவாக்கணும், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு காரணத்தினால அவர் தனியாக நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார். இது இந்த ஆல்ஃபா கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் மேலே நிறைய ஹோப் வச்சுருந்ததுனால இவருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாங்க. ஸோ இது மூலமாக நல்ல என்ஜோ அந்த ஆல்ஃபான்ற கம்பெனி விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு ஒரு புதுசாக ஒரு காரை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் என்ஜோ ஃபெராரியால் உருவாக்கப்பட்ட அந்த கார் கம்பெனி தான் ஃபெராரி. ஸோ இன்னைக்கு எல்லாரோட ட்ரீம் காராகவும் வந்து இருக்கு. 1920 அவர் ஆல்ஃபாலேருந்து வெளியே வந்து ஒரு புது மாடலான காரை வந்து உருவாக்குறாரு. இது மூலமாக அவர் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியனை வந்துட்டு 15 தடவை வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணப்ப மைக்கேல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வைக்கிறாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட ட்ரீம் ஒரு ரேஸ் காருனாலே ஃபெராரியோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் பர்சனாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 1920 தாண்டிட்டு 1930 வர்றாங்க. ஸோ 1930 வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெராரி அவரோட ரெண்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கி வச்சுருந்தாரு. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, பாம் பிளாஸ்ட்லையும் அடுத்தடுத்து நடந்த இத்தாலி அண்ட் ஜெர்மனி அந்த நேட்டோ கூட்டமைப்புகள்லாம் இருக்குமோ, ஸோ அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுது. அவரோட ரெண்டு ஒரு பெரிய பிகாஸ் ஃபேக்ட்ரிஸும் அழிஞ்சு போகுது. ஸோ இதனால் என்ஜோ ஃபெராரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மிலிட்ரிக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கார் இல்லை அதை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதையெல்லாம் கொடுத்து அவர் வந்துட்டு நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து 1939 நடந்த விஷயங்கள். ஸோ அப்படியே கட் பண்ண 1947 என்ன ஆகுது அப்படின்னா, ஃபெராரி வந்துட்டு ஒரு புதுசான ஒரு பெரிய நியூ பிராண்ட் மாடலை உருவாக்குறாரு. இந்த மாடலுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, இது நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட ஒரு பெரிய அட்டாக்லாம் தாண்டி ரேஸில் நம்பர் 1 கம்பெனி அப்படின்னாலே அது ஃபெராரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை 1947 உருவாக்குறாங்க. அவரால் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பிராண்டோட கார் அவ்வளோ சேல்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபெராரியை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அதை தாண்டி அதை பேஷனாகவும் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கும் இது ட்ரீம் காராகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஃபெராரி வந்துட்டு அதர் கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப, ஒரு பென்ஸாக இருக்கலாம் இல்லை பிஎம்டபிள்யூவாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப ஃபெராரி அவரோட குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 77.14 பில்லியன் டாலர்ஸை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியாக வந்திருக்காங்கன்னா, அதுக்கு அவர் கிரியேட் பண்ண பிராண்டு தான் முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் என்ன
ஆகுது அப்படின்னா 1947 ஒரு பெரிய வின்னிங் அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறாங்க ஃபெராரி. 1950 நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அதுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால ஃபெராரி ஸ்ட்ராங்கான ரேஸ் கார் அப்படின்னா அது ஃபெராரி தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் 1960 ட்ராவல் பண்ணுறோம். ஸோ 1960 ஃபெராரி அவருக்கு தேவையான நியூ மாடல் கார்ஸாக இருக்கட்டும், அவரோட எம்ப்ளாயிஸை வச்சு புதுசு புதுசாக காரை வந்து கண்டுபிடிக்கும்னு நினைக்கிறாங்க, அதோட மாடல்ஸை வந்து உருவாக்கும்னு நினைக்கிறாங்க. காரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதோட வெயிட் அண்டு ஹார்ஸ் பவரை பொறுத்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய மாடல்ஸ் வந்து நியூ மாடல்ஸாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு காரோட வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்த காலகட்டங்களில் அந்த காரோட மாடலை தாண்டி ஃபெராரி அவருக்கு தேவையான ஒரு பெர்சியூவாக புதுசான ஒரு மாடலை உருவாக்குனார். அந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஹார்ஸ் பவர் அதிகமாகவும் இருந்துச்சு. அதுதான் ஃபெராரியோட ஸ்டைலாகவும் அவர் பிராண்ட் பண்ணார். இதுக்கப்புறம் 1960 ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சாங்க, பேன் கரப்ட் ஆயிருச்சு. அவரோட ஃபெராரியில் கையில் இருந்தால் எல்லா காசுமே தீர்ந்துருச்சு. ஏன்னா அதுக்கு நிறைய டைம் எடுத்தாங்க, நியூ மாடல் கார் எந்த காருமே வந்து அவங்க சேல்ஸும் பண்ணலை, நியூ மாடல் வந்து அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் FIAT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் வச்சு அவங்க அதுக்கடுத்து நியூ மாடல்ஸாக கார் வந்து அச்சீவ் பண்ணாங்க. இன்றைக்கும் ஃபெராரியோட ஒரு பெரிய கம்பெனி ஒரு கார் அப்படின்னா அது வந்து ஃபெராரி ட்ரீம் காராக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1988 வந்து என்சோ ஃபெராரி இறந்து போகிறாங்க, அவரோட 90வது வயசில். ஸோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேஷன், அந்த கார், அந்த மோட்டர் மேலே இருக்கக்கூடிய லவ்னால் நிறைய இன்ஜினியரிங் பற்றியும் மோட்டர்ஸை பற்றியும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க. தன்னோட 90வது வயசுலையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஃபெராரி அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டாக மாறணும்னு சொல்லி அந்த பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்த ஒரு பர்சன், அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிள் எப்படி ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக மாறிச்சோ அதே மாதிரி ஃபெராரி ரேஸ் காரில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இருந்து அது லக்ஸுரியஸ் ரிச்சஸ்ட் பர்சன் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறுது. ஸோ இதன் மூலமாக ஃபெராரி இன்னும் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இன்றைக்கும் டாப் 5 & 3 கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை உருவாக்குனதுக்கு பின்னாலிருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு அந்த வேர்ல்டு வாரில் சந்தித்த விஷயங்களாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் பேன் கரப்ட் ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களில் இருந்தாலும் அவர் பேஷனாக இருக்கட்டும், அவருக்கு அந்த கார் மேலே இருந்த லவ்வாக இருக்கட்டும், அதெல்லாம் இருந்து இவ்வளோ பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ஜோ நம்ம வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுவோம், நமக்கு இது தானே பிடிக்குது, ஒரு புக்ஸ்லானே பிடிக்குது, இல்லை ஒரு நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் தானே, ரைட்டிங் ஸ்டென்ஸ் தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக பிடிச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த அதை வந்து ரொம்ப டார்க்காக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதை தாண்டி நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் இன்றைக்கி தாட்ஸ் ஆஃப் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சின்ன அச்சீவ்மெண்ட் தான் இதுதான் எனக்கு பிடிக்கும்னு இல்லாமல் அதை தாண்டி நிறைய கற்றுக்கணும்னு நினச்சோம்னா நிறைய விஷயங்களை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ, திஸ் இஸ் திவ்யா.